என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கணும். ஐ ஸ்டடி த டைரக்டிங் மெட்ராஸ் பாஸ் அவுட் இன் 1986. எங்களுக்கு வந்து கூட்டு குடும்பம். ஸோ உங்களுக்கு தாத்தா பாட்டி யாராவது என்ன சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்க மாட்டாங்க குடும்பத்தில். இங்கே 6-7 பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து 14-15 பேர் உண்டு. அந்த மாதிரி வீட்டில் நான் தான் கடைசி செய்யணும். ஸோ அதோட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் நான் படிக்கும்போது ஐஐடின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து 12th கிளாஸ் படிச்சிருந்தாரு. ரயில்வேஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஐஐடின்னு ஒன்று இருக்கிறது கூட தெரியாது. நான் படித்த ஸ்கூலில் பசங்கள்லாம் படிப்பாங்க. அவங்க படிக்கிறத பார்த்து நான் படித்து எழுதினதான் அந்த எக்ஸாம். அது ரேங்க் வந்தது கூட எனக்கு தெரியாது. அப்போ அந்த காலத்தில் வந்து ஐ காட் ஆல்ரெடி 101. ஸோ அப்போ கவுன்சிலிங்க்கு போகும்போது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் அவர் எங்கள் அம்மாட்ட வந்து பையன் நல்லா படிச்சிருக்கான், நீங்கள் வந்து ஐஐடி கான்பூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுடுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை இல்லை, அவனுக்கு நீங்கள் மெட்ராஸில் ஏதாவது கொடுத்தா கொடுங்க, வெளியூர் தான் போக மாட்டேன். உங்கள் சிவில் எஜுகேஷன் தான் சொல்கிறீங்க, அவன் விவேகானந்தா காலேஜில் போய் படிப்பான், எனக்கு அந்த பிரின்சிபலை தெரியும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் என்னோட படிப்பு. அந்த ஐஐடியில் படிக்கும்போது கூட ஐ வாஸ் ஸ்டடிங்கான என்டிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் இப்போ இருக்கா தெரியல. அப்போ வந்து ஆல் இந்தியா ரேங்க் 2nd, 3rd அந்த மாதிரி இருந்தேன். உங்கள் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ பெய்ட் ஃபார் பை கவர்மெண்ட். அண்ட் அந்த காலத்தில் வந்து ஐஐடி ஐ ரெமெம்பர் ரூம் ரெண்ட் யூஸ் டு பி 1 rupee per month, அதுவே வந்து சப்சிடைஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹட் நாட் கிவன் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி அண்ட் மேக் மை எஜுகேஷன் சப்சிடைஸ், ஐ வில் நாட் பி ஹியர் கம் நவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. ஸோ அதனால் நான் சொல்லும்போதோ இல்லை பரத் சொல்லும்போதோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷனை நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஊர் வில்லேஜுக்கும் எடுத்து உதவி கொடுக்கணும். அது படிக்கக்கூடிய ஃபீஸ் தான் இருக்கணும். அது பெருசாக ஃபீஸ் போட்டு படிப்புக்கு வெளியில் நம்ம பண்ணிடக்கூடாதுன்றது வந்து இட் இஸ் மை லைஃப் ஆம்பிஷன் அண்ட் பேஷன் அண்ட் தட் இஸ் வாட் மேக்கிங் தமிழ் ஸ்டாண்டர்ட். So I'm very happy to see and be part of a success team. I am also a person who is 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 a person. So thank you all. Thank you for the opportunity to participate. Thank you.